வணக்கம். சற்று முன்னுரின முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் லாக்டவுன். தற்போது புதிய தகவல் வெளியாகிறது. அதன்படி எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெல்லி போடுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அடுத்த 2 வாரங்களுக்கு லாக்டவுன். தற்போது மீண்டும் முழு ஒடுங்கு அறிவிக்கப்படுமா என கேள்விகள் வெளியாகியுள்ளது. அதன்படி புதிய தகவல் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா மற்றும் அதன் உருமாறிய தொற்று ஒமிக்ரான் மிக வேகமாக பரவி வருகிறது. இதனால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்த தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை 2 ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் தினசரி தொற்று எண்ணிக்கை 23,000 தாண்டி பரவலாக பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 23,459 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மொத்தம் இதுவரை ஆக்டிவ் கேஸ்கள் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. இதனால் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி முதல்வர் மருத்துவ அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு புதிய கட்டுப்பாடை அறிவிப்பார் என கூறப்பட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நகரத்தில் இருந்து பெருவாரியான மக்கள் கிராமங்களுக்கு செல்கின்றார்கள். எனவே வரும் வாரத்தில் கிராமங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி முதல்வர் அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அடுத்த 2 வாரங்களுக்கு பொதுமக்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும், தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் 55 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என தற்போது கூறியுள்ளார். அவர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், வாரத்தில் 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் முழு ஒடுங்கு அறிவிக்கப்படலாம் என கூறப்பட்டு வருகின்றனர். இதன்படி கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம் என கூறப்படுகின்றனர். நன்றி, வணக்கம்.